ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபார்மாஃபிலிக். இன்றைக்கி நம்ம ஃபார்மாஃபிலிக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம், குட்டி வீடியோ தான். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதின திருக்குறளில் அவர் குறிப்பிட்டிருக்க மருத்துவம் சார்ந்த ஒரு குறளை பற்றி பார்த்துருவோம். அது என்ன குறள்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க என்ன குறள்னு பார்க்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது தாங்க அந்த குறள். கண்டிப்பாக அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து திருவள்ளுவர் எல்லா மருத்துவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்னே சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நோய் நாடி அப்படிங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு தமிழே சொல்கிறேன், கலோக்கியலான தமிழே சொல்கிறேன். நோய் நாடினா நோயை கண்டுபிடி அப்படிங்கிறதா அர்த்தம், டயக்னஸ் த டிசீஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா டாக்டர் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, நோயை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அவர் வராருன்னா அவங்களுக்கு சொல்கிற சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணாதீங்க, நோயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்கன்னு அவர் ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்கிறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃபீவர் அப்படின்னு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா, ஃபீவர் என்னது? நோய் கிடையாது. ஃபீவர் இஸ் அ சிம்டம், அது ஒரு சிம்டம் தான், அது நோய் கிடையாது. ஸோ ஃபீவர் எதனால் வருது, எந்த டிசீஸ்னால் அவங்களுக்கு வருது அப்படிங்கிற டிசீஸை தான் ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எடுத்த ஃபீவருக்கு வந்து நம்ம எதனால் வரலாம், இன்ஃபெக்ஷனால் வரலாம் இல்லையா. ஸோ அதை வச்சுப்போம் எக்ஸாம்பிளாக. அடுத்து நோய் முதல் நாடி. நோய் முதல் நாடினா இப்போ கண்டுபிடிச்சிருக்கு வச்சுருக்க டிசீஸ் எதனால் காஸ் பண்ணப்படும், அதோட காசிட்டிவ் ஏஜன் என்ன, அதோட காரணி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ஃபீவர். ஃபீவரில் எதனால் வருதுருக்கு, என்ன டிசீஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம், இன்ஃபெக்ஷன். அப்போ நம்ம என்ன, எதனால் அது வரும், இன்ஃபெக்ஷன் எதனால் வரும், ஒரு பாக்டீரியானாலேயோ இல்லை ஒரு வைரஸ்னாலேயோ வரலாம். ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம வந்து டாக்டர் கண்டுபிடிச்சாலும் வச்சுப்போம், ஒரு பாக்டீரியல் ஃபீவர் அப்படின்னு வச்சுப்போம். பாக்டீரியானால நமக்கு காஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபீவர், இன்ஃபெக்ஷனால் நம்ம காஸ் பண்ண ஒரு ஃபீவர்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது தணிக்கும் வாய் நாடி. ஸோ அது தணிக்கும் வாய் நாடி அப்படிங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கான மருந்தை அவர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எந்த மருந்து கொடுத்தா இந்த காரணத்தினால வந்து இந்த டிசீஸ் குணமாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம், ஒரு பாக்டீரியானால வந்து ஒரு ஃபீவர் எடுத்திருக்கோம். ஸோ டாக்டர் ஆப்வியஸாக என்ன சூஸ் பண்ணுவார், ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்புறம் ஃபீவர் ரெடியூசிங் ஏஜென்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்க மருந்து. அதுக்கடுத்து தான் முக்கியமான, இந்த ரெண்டு வார்த்தையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு, வாய்ப்பச் செயல். வாய்ப்பச் செயல்னா என்ன, அந்த மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒர்க் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னா. நம்ம எப்போவுமே இப்போ மாடர்ன் மெடிசனில் கூட என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா ஒரு டோஸில் கொடுப்பாங்களே 500 mg 1000 mg அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எதை பொறுத்து கொடுப்பாங்க, அவங்க அவங்களோட உடல் இடையையும் அவங்க வயசையும் வச்சு தான் டோஸ் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோ அப்போ வந்து அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு லைனில் வந்து அவர் என்ன சொல்கிறாருனா, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வராரு. அதே மாதிரி சில சாப்பாடெலாம் எடுத்துக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லணும், என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்னாகும், அது வேலை செய்ய முடியாமல் போகலாம் அந்த மருந்தால். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறதா பின்னாடி எடுக்கிறதா அப்படிங்கிறது வந்து வேலை செய்யறது, மருந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தடையாக இருக்கும். அதே மாதிரி சில மருந்தோட சில மருந்து எடுத்துக்கக்கூடாது, சில பேருக்கு சில மருந்து அலர்ஜிக்காக இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஒரு மருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு மருந்தை செலக்ட் பண்ணி அதை இந்த நேரத்தில் இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அவங்களுக்கு வந்து ஒர்க்காக வைக்கணும் அப்படிங்கிறத வந்து வாய்ப்புச் செயல் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப மிக அருமையாக வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயுர்வேதா சித்தாந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் மெடிசன்லேருந்து இப்போ வந்து அலோபதிக் வரையும் எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய இந்த மூணு ஸ்டெப்ஸை வந்து அவர் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் வரை நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம், டயக்னோஸ் பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ இப்படிங்கிறது வந்து இன்னும் வரை நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அந்த ஸ்டெப்ஸை வந்து அவர் அந்த காலத்திலே வந்து ஒரு அட்வைஸாக எழுதி வச்சுட்டு போயிருக்காருனா, அவருக்கு எவ்வளோ மெடிக்கல் நாலேஜ் இருக்கணும் இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சா வியப்பாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட்ஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.